நம்ம வீட்டு ஆயுத பூஜை செலிப்ரேஷன் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் சரி மறுநாள் திங்கக்கிழமையும் நல்ல முகூர்த்த நாட்கள்ங்க. எங்கள் ரிலேஷன் சைட்லேயும் ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தது. அதை அட்டன் பண்ணோம். அதனால் முன்னாலே நான் வீடெல்லாம் ஒட்டடை அடித்து அப்புறம் ஜன்னல் கதவெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேங்க. பா எவ்வளோ வேலைகள்ங்க. ஆனால் முதல் நாளே பண்ணதுனால ஆயுத பூஜை அன்னைக்கு பூஜை செய்யும் போது ரொம்ப சுலபமாக இருந்ததுங்க. காலையிலே சிம்பிளாக சமையல் பண்ணிட்டேன். அப்புறம் பிரசாதத்துக்கு அவுள் பாயசம் சுண்டல் கூட ரெடி பண்ணிட்டேங்க. ஜென்ஸ் அவங்களோட வண்டிகள்லாம் கழுவி சந்தனம் குங்குமம் பூ எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. 12:30 இல்லைங்க. அதனால் அதுக்குள்ளே பூஜை செய்து சாப்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பணும். அதனால் வேலைகள் ஸ்பீடாக ஓடிட்டு இருந்ததுங்க. ஃபங்க்ஷனும் நம்ம ஊரில் இல்லைங்க, வேலூருக்கு போகணும். வேலூரில் நைட் ரிசப்ஷன். மறுநாள் திங்கட்கிழமை காலையில் ஆரணி பக்கம் ஒரு ஊரில் குலதெய்வ வழிபாடு, அதுக்கு போகணுங்க. நானும் ரொம்ப நாள் கழித்து இல்லை இல்லைங்க, ரொம்ப மாதங்கள் கழித்து ஊருக்கெல்லாம் போகிறோம். ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இப்போது ஆயுத பூஜைக்கு வருவோங்க. வீட்டில் ஒரு பொருள் விடல, எல்லாம் தொடச்சி டெக்கரேட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் சின்ன பசங்க இல்லைங்க, அதனால் புக்ஸ் இல்லை. ஆனால் லேப்டாப் பார்த்தீங்கன்னா லைன் கட்டி நிற்கும். நீங்கள்லாம் புக்ஸ் வச்சிங்களா, இல்லை இப்போ ஆன்லைன் கிளாஸ் போகுது அதனால லேப்டாப் மொபைல் வச்சு கும்பிட்டிங்களா? அப்புறம் நம்ம ஆயுதங்களை விட முடியுமா? கற்று கத்தி அருவாள் மனை ஸ்டவ் எல்லாரும் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாங்க. கடை ஃபேக்ட்ரி எல்லாத்துக்குமே இதே கான்செப்ட் தாங்க. மறுநாள் நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிப்போம். ரொம்ப சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சிங்க. அடுத்து ஊருக்கும் கிளம்பியாச்சு. நைட் ரிசப்ஷன் தாங்க இப்போ பார்க்குறீங்க. ரொம்ப கிராண்டாகவே நடந்தது. நம்ம சொந்தங்கள்லாம் பார்க்குறோம், என்ன ஒரு சந்தோஷம். பூனாவும் ரொம்ப ஹாப்பிங்க. பின் என்னங்க, நல்ல புடவை கட்டி கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நகைகள்லாம் போட்டு சிம்பிளாக மேக்கப் பண்ணி பூவெல்லாம் வச்சு எவ்வளோ நாள் ஆச்சு. வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தோம். காயெல்லாம் நல்லா கழுவுணுமா, பசங்களோ இல்லை நாமளோ வெளியே போயிட்டு வந்த பிறகு நல்லா சோப் போட்டு கைகள்லாம் கழுவுணுமான்னு ரொம்ப டென்ஷனுங்க. என்ன தான் என்ஜாய் பண்ணாலும் மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்பப்போ கையில் சானிடைசர் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். வெளியே கிளம்பும்பொழுது ட்ரெஸ்ஸு சரியாக இருக்கான்னு பார்க்குறோமோ இல்லையோ, மாஸ்க்கும் சானிடைசரும் இருக்கான்னு பார்க்குறதாங்க முதல் வேலை. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய கல்யாணங்கள் முடிவாயிருக்குங்க. எல்லாமே அட்டன் பண்ணல, நம்மளுடைய விஷயத்தை வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான க்ளோஸ் ரிலேஷனுடைய ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண தாங்க செய்யணும். அவங்களுக்கும் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம். மெஹந்தி, அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு டேட்டு, நான் கூட போட்டுக்கிட்டேங்க, பட்டர்ஃப்ளை டேட்டு போட்டுக்கிட்டேன். ரொம்ப பொறுமையாக போட்டார், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். பஞ்சு மிட்டாய் கூட இருந்ததுங்க, ஆனால் பாருங்கள் ஒயிட் கலரில் இருந்தது. நான் கூட கேட்டேன், என்னங்க பஞ்சு மிட்டாய்னா அதுக்கு ட்ரேட்மார்க்கே கலர் தானே, எங்கே கலரை காணோன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க கலர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற கான்செப்டுங்கன்னு சொன்னாங்க. இது கூட நல்லதாங்க, நிறைய குழந்தைகள் சாப்பிட்டாங்க. சரி, இவ்வளோ காமிச்சிங்களே சாப்பாடு காட்டவே இல்லைன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே கேட்குதுங்க. சாரிங்க, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதனால் சாப்பாடு ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே போய் வாங்கி சாப்பிட்ற ஆர்வத்தில் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் இருந்தோம், சூப்பராக இருந்ததுங்க. அடுத்து இந்த கோவில் விசிட் செம்ம ஹைலைட்டுங்க. இந்த கொரோனாவால் வந்த ஹவுஸ் அரஸ்ட்னால் ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நல்ல ரிலீஃபாக இருந்ததுங்க. வயல்வெளிகளுக்கு நடுவே அழகான ஒரு கிராமிய கோயிலுங்க, கன்னியம்மன் கோயில். பார்க்கவே அழகாக மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க. அங்கே கோயிலில் பொங்கல் வச்சு சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி செம்மையாக இருந்ததுங்க. நானும் கிராமத்துக்கு இந்த மாதிரி அவ்வளோவா போனது இல்லைங்க, இதுதான் முதல் தடவை. அதனால் வயல்கள் நடுவே எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன். சினிமாவில் வர மாதிரி பாத்தியில் நாற்று நட்டு அந்த மாதிரி பாட்டெல்லாம் மைண்ட் வாஷில் ஓடி ஒரு ஹீரோயின் ரேஜ் ஃபீல் பண்ண வச்சதுங்க. நான் இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.